Hi friends, in the video, Chillatroscope Mini எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்றத நான் தெளிவா காட்ட போறேன். வீடியோவை skip பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லா புரியும். எப்படி இத ஆப்ரேட் பண்றது, screen setup, alarm setup, எப்படி சேஞ்ச் பண்றது எல்லாமே one by one பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் மெஷின் ஆன் பண்ணிருக்கேன். ஆன் பண்ணுனே இந்த மாதிரி ஒரு screen setup தான் உங்களுக்கு ஓபன் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் மெனுக்குள்ள போலாம். இது மெயின் செட்டப்னு சொல்லுவோம். அதுக்குள்ள போனீங்கன்னா வர்க் ஸ்கிரீனை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பிக்கா வேணுமா ஸ்மாலா வேணுமா நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அலாரம்ஸ், அலாரமோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். தென் ரைட் சைட் காலமில் பேஷண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறேன். அங்கே என்னென்னலாம் கேட்கும்னா பேஷண்ட்டோட ஐடி நம்பர் கேட்கும், பேஷண்ட் நேம், தென் பேஷண்ட்டோட ரூம் நம்பர், பேஷண்ட்டோட பெட் நம்பர், தென் செக்ஸ், தென் ஏஜ், வெயிட் அண்ட் ஹைட், இதெல்லாமே என்ட்ரி பண்ண சொல்லி கேட்கும். இதெல்லாம் பாதி பேர் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. வந்தாங்கன்னா பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு தென் டைரெக்டாக அவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஆனால் இதனால் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, இப்போ கிரிட்டிக்கல் ஏரியாஸ் அதாவது ஓடி அண்ட் ஐசியூலெலாம் பேஷண்ட்ஸ் வந்து லாங் டைம் அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் மேபி அவங்க மேலே ஏதோ ஒரு கேசஸ் ஏதோ ஃபைல் ஆச்சுன்னா நம்ம கரெக்டாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், நம்ம கரெக்டாக தான் அவங்களோட வேல்யூஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோங்கிறது இது ஒரு ப்ரூஃப். 1 மந்த் வரைக்கும் இது ஸ்டோர் ஆகும். நம்ம போய் எப்போ வேணாலும் பேஷண்ட்டோட ஐடி நம்பர் நேம் போட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ மோஸ்ட்லி ஓடிஸ், ஐசியு அண்ட் எமர்ஜென்சி இதெல்லாம் கிரிட்டிக்கல் ஏரியா, அந்த இடத்துலலாம் பேஷண்ட்ஸை வந்துட்டு ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ட்ரி பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தென் இப்போது நான் எல்லாமே உங்களுக்கு டம்மியாக என்ட்ரி பண்ணி காட்டிகிட்ருக்கேன். எப்படி என்ட்ரி பண்ணுறேன்னா, இது டச் ஸ்க்ரீன் இல்லை இல்லையா, ஸோ அதனால் ரொட்டேட்டிங் நாப் இருக்குதுல்ல, ரொட்டேட்டிங் நாப் வச்சு நம்ம நம்பர்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு தென் ஓகேன்ற ஆப்ஷன் அங்கே இருக்கும், ஓகே கொடுத்தோன்னா அது ஃபுல்லாகவே என்ட்ரி ஆகிடும். ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம பேக் வந்துடலாம். ரிட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஷண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் ஆகிட்டு ரிட்டன் வந்துடலாம். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ட்ரெண்ட் கிராஃப் அப்படின்னா, இப்போ பேஷண்ட்ஸ் வந்துட்டு இசிஜி அண்ட் எஸ்பிஓட்டும் நம்ம ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. ஒரு சில டாக்டர்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா கிராஃப் வந்துட்டு பார்ப்பாங்க, அந்த ரித்தம் எப்படி இருக்குது, ரித்தம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதான் பார்ப்பாங்க. அந்த வேல்யூஸ் பார்க்குறத விட ரொம்ப ரித்தம்ஸை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸுக்கெல்லாம் ட்ரெண்ட் கிராஃப் வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் டேபிள் அப்படின்னா, பேஷண்டோட இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஹார்ட் ரேட்டு, எஸ்பிஓட்டோ, டயஸ்டோலிக் வேல்யூ, சிஸ்டோலிக் வேல்யூலாம் டைம் வைஸ் காட்டும். 10 o'clock என்ன இருந்தது அவங்களுக்கு, 10:10 என்ன இருக்குது, அந்த மாதிரி ஈச் மினிட்க்குமே நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ரெக்கார்டர் செட்டப், ஏதாவது பர்டிகுலர் டைம்து மட்டும் ஒரு பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ரெக்கார்டர் செட்டப்பில் போகலாம். தென் மெயின் செட்டப்லேயே சிஸ்டம் செட்டப், நெக்ஸ்ட் ஆப்ஷன் சிஸ்டம் செட்டப். இதில் வந்து என்ன பண்ணலான்னா லாங்குவேஜஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் டெமோ மானிட்டர்னால் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். டெமோ ஆன் அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு டெமோ கொடுக்குறோம், இல்லை கம்பெனிலேருந்து ஒருத்தவங்களுக்கு டெமோ கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா நம்ம எந்த செட்டிங்ஸையுமே சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதனால் டெமோ வரும்போது அது ஆனில் இருக்கும், இப்போ நம்ம யூசேஜில் இருக்கும்போது ஆஃபில் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு கலர் செட்டப், ஒரு ஒரு வேவ்ஸுமே நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸு. நான் இப்போது இசிஜி வேவுக்கு மட்டும் உங்களுக்கு மாற்றி காமிச்சிருக்கேன், எல்லோ கலர் செட் பண்ணி. நெக்ஸ்ட்டு நர்ஸ் கால் செட்டப், இப்போ ஒரு பேஷண்ட்ஸுக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே வேல்யூ போச்சுன்னா, அதாவது எஸ்பிஓட்டும் அபவ் 100 போச்சுன்னா எனக்கு அலாரம் வேணும் அப்படின்றபோது அவங்க செட் பண்ணிட்டான்னா அந்த பேஷண்ட் அப்படி போகும்போது நம்மளுக்கு அலாரம் அடிக்காகும். ஸோ நர்ஸ் வந்துட்டு அலர்ட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு டீஃபால்ட் செட்டப், அதில் என்ன ஆகுனா அடல்ட் பேஷண்டாக, சைல்டா, நியோநெட்டலா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பட்டன் வந்து அலாரம் மியூட். அலாரம் மியூட் என்னென்னா இப்போது அலாரம் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அதை மியூட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேவ் ஃப்ராசன்,
வேவ்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்ற போது அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் ஃப்ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை இந்த ரித்தம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக தென் அதே அன்ஃப்ரோன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ஐபிபி நான் இன்வேசிவ் பிளட் ப்ரெஷர், கஃப் கட்டிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகும், நம்மளுக்கு ரீடிங் ஆகி வரும். தென் இதை 3 பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் 4th இது SpO2 ECG என் என்ஐபிபி. 3 பேராமீட்டர் நம்ம வார்ட் சைட்ஸை பேஷண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 பேராமீட்டர்ஸே போதும். ரொம்ப கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ்னால் 5 பேராமீட்டர்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ நான் உங்களுக்கு SpO2 மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். SpO2 கனெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு சேச்சுரேஷன் வேல்யூவும் ஹார்ட் ரேட் வேல்யூவும் எனக்கு காட்டுது.